போட்டி தேர்வுகள் இருக்கின்றன. இவற்றில் எவற்றிற்கு நாம் பொருத்தமானவர்கள்? சிலருக்கு வங்கி பணி பிடித்திருக்கும். சின்ன வயதிலிருந்தே வங்கி பணிக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். காரணம், ஏதோ ஒரு வங்கியில் போய் நின்றிருப்பார்கள். வெகு நேரம் அவர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்திருக்க மாட்டார்கள். நான் ஒரு நாள் வங்கிக்கு போய் இதை மாதிரி பலரை நிற்க வைப்பேன் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அதற்கு ஆசைப்படுவார்கள். சிலருக்கு தொடர் வண்டியை பார்த்து ஒரு மயக்கம் ஏற்படும். நாம் எப்படியாவது நிலை அதிகாரியாக வேண்டும், நாம் விசில் ஊதினால்தானே ரயில் புறப்படும் என்று நினைத்து கொண்டு சின்ன வயதிலிருந்தே விசிலடித்து விசிலடித்து பழகி பிறகு அந்த பணிக்கு முயற்சி செய்வார்கள். எனக்கு தெரியும், சில நண்பர்களுக்கு எப்போது பார்த்தாலும் ஒரு பணியின் மீது ஒரு மயக்கம், ஒரு மையல் இருக்கும். சிலருக்கு பேராசிரியர் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். சிலருக்கு சரித்திர பேராசிரியராக ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். வீட்டிற்கு சென்றால் மாலை வேளையில் ஒரு துண்டை இங்கே கட்டி கொண்டு அவர்கள் அதை ஏதோ ராஜ உடை போல நினைத்து கொண்டு யார் அங்கே தேநீர் கொண்டு வா என்று சொல்லி பிறகு அவர்களே போய் எடுத்து வருவார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு சின்ன வயதிலேயே சில பணிகளின் மீது நாட்டம் ஏற்படும். அந்த பணி உங்கள் இயல்புக்கு ஏற்றதாக இருக்கும். யாரோ சொல்வதற்காக ஒரு பணியை தேர்ந்தெடுக்காதீர்கள். நான் சொன்னாலும் கூட, புத்தர் சொன்னார், யார் சொன்னதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நான் சொல்வதையும் கூட என்றார். ஆகவே உங்கள் தர்க்கத்தின் மூலம், அறிவின் மூலம், அனுபவத்தின் மூலம் அதை உரசி பாருங்கள். உங்களுக்கு எந்த பணி பிடிக்கும், எந்த பணியில் உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும்? இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? யாரோ நிர்ணயித்த இலக்குகளுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்பா சொல்கிறார், என் மகன் மருத்துவராக வேண்டும் என்று, உடனே அவன் அதற்கு பின்னால் ஓடுகிறான். அப்பா சொல்கிறார், என் மகன் ஐஐடி படிக்க வேண்டும் என்று, மகன் அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறான். அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் முடிவு செய்கிறார். ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் நமது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் நம்முடைய இலக்கை நிர்ணயிக்கிறார்கள். நல்ல வேளை, சின்ன வயதிலேயே பக்கத்து வீடே இல்லாத வீட்டில் நான் வளர்ந்ததால் தப்பித்தேன். யாரோ ஒருவர் உங்களுக்கான இலக்கை, செனக்கா சொல்கிறார், வாழ்க்கை நீளமானதுதான், ஆனால் பலருக்கும் வாழ்ந்த திருப்தி ஏற்படுவதில்லை. ஏனென்றால் நாம் சரியாக வாழ்வதில்லை. யாரோ ஒருவர் நிர்ணயித்த இலக்குகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சின்ன வயதிலேயே பெற்றோர்கள் முடிவு செய்து விடுகிறார். அன்று ஒரு நாள் என் நண்பரை சந்தித்தேன். இரண்டு குழந்தைகளோடு அமர்ந்திருந்தார். குழந்தைகளுக்கு என்ன வயது என்று கேட்டேன். என்ஜினியருக்கு 5 வயது, டாக்டருக்கு 3 வயது என்றார். இப்போதே அவர் முடிவு செய்து விட்டார். அந்த குழந்தைகள் பாவம், அந்த குழந்தைகளுக்கு என்று இருக்கிற கனவுகளை பெற்றோர்கள் நசுக்கி விடுகிறார்கள். அதை போல இல்லாமல் உங்கள் இயல்பு, உங்கள் ஆர்வம், உங்களுடைய நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் போட்டித் தேர்வில் எதில் நீங்கள் எழுதினால் வெற்றி பெறுவீர்கள் என்பதை முடிவு செய்யுங்கள். அடுத்ததாக, அந்த போட்டித் தேர்வு தான் உங்களுடைய இலக்கு என்றால் அதில் அழுத்தமாகவும் ஆழமாகவும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். கவனம் சிதையாமல் இருக்க வேண்டும். படிப்பதை மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே, தேர்வு வருகிற போது பலருக்கு காய்ச்சல் வந்து விடுகிறது. நான் சொல்வது தேர்வை எழுதுகிற மாணவர்களுக்கல்ல, பெற்றோர்களுக்கு. ஏனென்றால் அவர்கள்தானே மருத்துவ விடுப்பு எடுக்கிறார்கள். என்னிடம் ஒருவர் பணியாற்றுகிறார், வந்து சொன்னார், நான் மருத்துவ விடுப்பு கொடுக்கிறேன். எதற்காக? என் மகன் 10ஆம் வகுப்பு எழுதுகிறான் என்று. நான் சொன்னேன், நீங்கள் அலுவலகம் வந்தால் அவன் அதிக மதிப்பெண்கள் பெறுவான், அருகிலேயே இருந்தால் அவன் இருக்கிற நம்பிக்கையும் இழந்து விடுவான் என்று. அவர் கேட்கவில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், அருகிலேயே இருந்து எப்படியாவது அவர்களை ஊக்கப்படுத்தி வெற்றி பெற வைத்துவிட வேண்டும் என்று பல்லை கடித்து கொண்டு எல்லா பற்களையும் 60 வயதில் இழந்து செயற்கை பல்களோடு இருக்கிறார்கள். ஆக சின்ன வயதிலேயே சிலவற்றை திணிக்கிற தேவையில்லை. விருப்பத்தோடு நீங்கள் படிக்க வேண்டும். எதை நீங்கள் விருப்பத்தோடு படித்தாலும் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கு
சங் சு என்கிற சீன அறிஞர் சொல்லுகிற ஓர் அற்புதமான கதையை கூற விரும்புகிறேன். ஒருவன் மகிழ்ச்சிக்காக அம்பு எய்துவான். ஒரு முறை கூட அந்த குறி தப்பியது இல்லை. அவன் போட்டிக்காக அம்பு எய்கிற போது கை நடுங்க ஆரம்பித்தது. பதக்கத்திற்காக அம்பு எய்கிற போது அந்த இலக்கு இரண்டாக தெரிய ஆரம்பித்தது. ஆகவே நீங்கள் பதற்றத்தோடு படித்தால் எந்த போட்டி தேர்விலும் பெற்று பெற முடியாது. மகிழ்ச்சியோடு படிக்க ஆரம்பியுங்கள். பல பேர் புத்தகத்தோடு சண்டை போடுகிறார்கள். படிக்கிற போதே நியூட்டன் விதிகளை படிக்கிற போது இவரெல்லாம் ஏன் கண்டுபிடித்தார் என்று நினைக்கிறார். செங்கிஸ்கான் எங்கே பிறந்தார் என்று ஒரு மாணவனை கேட்டால் அவர் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று பதில் எழுதுகிறார். சண்டை போடாதீர்கள், புத்தகத்தோடு சிநேகமாக இருங்கள், புத்தகத்தோடு தவழுங்கள். புதிய புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்கிற ஆர்வத்தோடு ஒவ்வொரு புத்தகத்தையும் புரட்டுங்கள். அவை வழுக்கி கொண்டு ஓடுவதை பார்க்கலாம். நேசித்து படியுங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிற பல மாணவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் எப்போது பார்த்தாலும் பதற்றத்தில் கதவு இல்லாத கழிப்பறையில் அமர்ந்திருப்பதை போல இருக்கிறார். அந்த பதற்றத்தை தூக்கி எறியுங்கள். நாம் வெற்றி பெறாவிட்டால் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்கிற மனத்தோடு படியுங்கள்.